பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வா வா ரவி, புகழ் புகழ் அருவி. டேய் டேய், எதுக்குடா இவ்வளவு வர சொன்ன? நான் தான் ஃபோன் பண்ண வேணாம் சொல்லியிருந்தல்ல, அப்புறம் எதுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்த? இங்க பாரு புகழ், சும்மா கோவப்படாத. புருஷன் முன்னாடிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்க தான் செய்யும். நாளைக்கே நீங்க சமாதானமாகலாம். அதுக்காக உன்னை இங்கே வச்சுக்கிட்டு எங்களால் பொய் சொல்ல முடியாதுடா. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வெளியில் தப்பாக பேசுவாங்கடா. அதனால தான் அருவிக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். இனிமே நீயாச்சு அருவியாச்சு, உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை வந்தாலும் மனசை விட்டு பேசுங்க, கண்டிப்பாக இந்த பிரச்சனை சரியாயிரும். வாட நம்ம வெளியே இருக்கலாம், அவங்க பேசட்டும். இப்படி வீட்டை விட்டு வெளியே வந்து எல்லாரையுமே கஷ்டப்படுத்துறீங்க, போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க, எங்க போனீங்க என்ன ஆனீங்கன்னு தெரியாம எல்லாருமே எவ்வளவு கவலையில இருக்காங்கன்னு தெரியுமா? அத்தை நேத்தெல்லாம் தூங்காம முழிச்சு கவலைப்பட்டுட்டே இருந்தாங்க. ப்ளீஸ் வாங்க புகழ், வீட்டுக்கு போலாம் வாங்க. என்ன, நாங்க நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கல? நான் இனிமே அங்க வரமாட்டேன், உன்னால அந்த வீட்டுல எனக்கு நிம்மதியெல்லாம் போயிடுச்சு, இனிமே நான் பார்க்கவே வராத போயிடுங்கது. நீங்க எப்படி எல்லாம் பேசுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதெல்லாமே என் வாழ்க்கையில ரொம்ப புதுசா இருக்கு, அதனாலதான் என்னால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. இருந்தாலும் உங்களை சமாதானப்படுத்தி இங்கிருந்து கூட்டிட்டு போறது என்னோட கடமை. என் மேல எவ்வளவு கோவம் இருந்தாலும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. எனக்காக கூட வர வேண்டாம், நம்ம குடும்பத்துல இருக்கிற மத்தவங்களுக்காகவாது வாங்க. நீங்க வீட்டை விட்டு வந்ததுனால மாமாவும் அத்தையும் ரொம்ப கவலைப்படுறாங்க, அவங்களுக்காகவாது வாங்க புகழ். உங்களை வீட்டை விட்டு அனுப்பிட்டேன்னு எல்லாரும் என் மேல கோவமா இருக்காங்க. தயவு செஞ்சு எனக்கு அப்படி ஒரு பழி வேண்டாம், தயவு செஞ்சு வந்துருங்க புகழ், ப்ளீஸ் ப்ளீஸ் புகழ். இந்த பாரு, இப்பவும் எனக்கு அங்க வர பிடிக்கல, இருந்தாலும் உனக்காக இல்ல எங்க அம்மாவுக்காக வரேன். நீங்க வந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும், வாங்க. என்னடா சமாதானம் ஆயிட்டீங்களா இல்லையா? தேங்க்ஸ் கைலாஷ். சமாதானம் ஆன மாதிரி தான் தெரியுது. சரி போயிட்டு வாங்க, இனிமேலாவது உங்களுக்குள்ள சண்டை போடாம ஒத்துமையா இருங்க. போயிட்டு வரோம்.